மேம் எப்ப வருவாங்கன்னு தெரியல. ஓகே மேம் வந்தோடனே அப்புறம் நான் வரேன்.
Grammarly helps make your writing clear and concise, no matter where you are. Hello, check, check. Hello, check. Check, hello. Check. Check, okay. Check, test, hello. Okay. Really, we are blessed to have our trustee G. Srinivasan sir, Executive Vice President DCW. So please welcome him with a big round of applause. தமிழர் திருநாள் நம்ம அரங்காவலர் கூட நம்மள மாதிரியே வேஷ்டி சரி போட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பிரகாசமாக ஒளிரும் கதிரவனை போல இன்றைய தினம் அமையட்டும். அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். உழவனை போற்றிட பிறக்கிறது திருநாள், ஆத்தவனை போற்றிட உதிக்கிறது திருநாள், மாட்டினை போற்றிட துள்ளி வருகிறது ஒரு திருநாள். நாம் ஒன்று கூடி கொண்டாடும் இத்தமிழர் திருநாளுக்கு முதற்கண் இறைவனை இவ்விடம் அழைப்போம். அருள்வாய் இறைவனே, பொங்கும் கருணையின் வடிவாய் திகழ்பவனே, எமக்கு அருள்வாய் இறைவனே. இறைவனே, தீய குணங்கள் எம்மை அணுகாமல், செய்கையிலே நேர்மை தவறாமல், தீய குணங்கள் எம்மை அணுகாமல், செய்கையிலே நேர்மை தவறாமல், ஈகை என்னும் பண்பில் மாறாமல், எந்த நிலையிலும் மறவாது வாழ்ந்திட
அருள்வாய் இறைவனே, பொங்கும் கருணையின் வடிவாய் திகழ்பவனே எமக்கு அருள்வாய் இறைவனே இறைவனே. இவ்விடம் முழுவதும் இறையருள் பருவ செய்த நமது கான குயில் திருமதி லட்சுமி கலா அவர்களுக்கு எங்களின் நன்றி. திரு ஸ்ரீ ஜி ஸ்ரீனிவாசன் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் TCW அவர்களையும் அவரது துணைவியாரையும் தீப ஒளி ஏற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சார், நீங்கள் குற்ற விளக்கை மட்டும் ஏற்றவில்லை, எங்கள் வாழ்க்கையிலும் ஒளி ஏற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். பச்சரிசி அச்சு வெள்ளம் கலவை செய்து பொங்கலிட்டு பகலவனை வணங்க திரு ஸ்ரீனிவாசன் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் TCW அவர்களையும் அவரது துணைவியாரையும் பொங்கலிட்டு தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் பானையை ஏற்றிய எங்கள் மேடம்க்கு மிக்க நன்றி. எல்லாரும் கரகோஷம் எழுப்புங்கள். அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்மை பொங்கட்டும், தீமை எரியட்டும், புதுமை பொங்கட்டும், மடமை எரியட்டும், நன்மைகள் பெருக அனைவரையும் வரவேற்க வருமாறு எம் பள்ளியின் தமிழ்துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவையோர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய நண்பர்கள் வணக்கம். தரணி போற்றும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள். தமிழ் இனத்திற்கு மட்டுமே சிறப்பு செய்யக்கூடிய திருநாள் இத்திருநாள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றிய மூத்த ஒளினம் தமிழ் குளினம் தமிழினம், உலகிற்கு நாகரிகம் வழங்கினம் தமிழினம். இதையே என் புரட்சி கவிஞன் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்காத தமிழோடும் பிறந்த கடலோடும் பிறந்த தமிழோடும் பிறந்தோம் நாங்கள் என்று அழகாக கூறினான். என்று இந்த உலகிலே சூரியன் சந்திரன் விண்மீன் ஆகாயம் நீர் நிலம் அனைத்தும் தோன்றியதோ அன்றே தமிழும் தமிழனும் தோன்றினான். சோ ஆதி தமிழன்
ஆதவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இருக்கக்கூடிய திருநாள் இத்திருநாள். அத்திருநாளை நம் பள்ளியிலே கொண்டாட வந்திருக்கக்கூடிய இம் பள்ளியின் அறங்காவலர் திருமிகு திரு ஜீனிவாசன் அவர்களையும் அவர்களது இல்லத்தரசி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக இவ்விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்த எம் பள்ளியின் முதல்வர் திரு சண்முகானந்தன் அவர்களையும் அவருடைய ஆணைக்கிணங்க செயல்பட்டிருக்கக்கூடிய துணை முதல்வர் திருமதி அனுராதா அவர்களையும் தலைமை ஆசிரியர் திரு ஸ்டீஃபன் பாலாசிர் அவர்களையும் இளம் நிர்வாகி திரு மதன் வெற்றிவேல் அவர்களையும் திரு போஸ் என்ற பாலசுப்ரமணியம் அவர்களையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக நண்பர்களையும் மற்றும் காணொலியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்பது மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நமது கமலாவதி பள்ளியின் பாரதி திரு ஆழ்வான் ஐயா அவர்களுக்கு எங்களின் நன்றி. கமலாவதியின் தாமரை மழலை செல்வங்களின் மனம் விரும்பும் திருமதி ஷர்மிளாவை கவிதை மழை பொழிய வருமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தைப்பெண்ணே வருக வருக, தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த தை பிறந்ததே நல்வழி பிறக்க, உன் வரவை எதிர்பார்த்து மாதம் பல காத்திருந்தோம். நீ வந்துவிட்டாய் எம் கமலாவதியில் எங்களுக்காக. வாருங்கள் வரவேற்போம் நம் தை திருமகளை. தை திருமகளுக்கு மாவிலை தோரணமும் மனம் வீசும் மஞ்சளும் கனிந்த கரும்பும் மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு இனிதே படைத்திடும் இப்பொங்கல் திருநாளில் பொலிவுடனே பொங்கட்டும் இவ்வாண்டு பொங்கல். நிரந்தரமாய் தங்கட்டும் நிம்மதி நம் வீட்டில் பொங்கட்டும் பொங்கல் கர்நாடக அணை போல. செல்வம் சேரட்டும் தாமிரபரணி நதி போல. மகிழ்ச்சி பொங்கட்டும் கிருஷ்ணா நதி போல. பொங்கல் வெறும் விடுமுறை நாள் அல்ல, மனிதமும் இயற்கையும் உறவாடும் நாள். நாத்திகரும் நன்றியுடன் நமஸ்கரிக்கும் நாள். நாத்து நடுவோரை நன்றியுடன் நினைக்கும் நாள். கதிரவனை கைகூப்பி வணங்கும் நாள். காலை தொடங்கி மாலை முடியும் பண்டிகை அல்ல பொங்கல். அன்பும் ஆனந்தமும் பொங்கிட, அறமும் வளமும் தலைத்திட, இல்லமும் உள்ளமும் பொங்க இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல். அனைவரும் கூறிடுவோம் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நன்றி ஷர்மிளா, உங்கள் கவிதைக்கு நிகர் நீங்கள்தான். வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு விஜயலட்சுமி. சந்தோஷமும் செல்வமும் நம் வாழ்வில் பொங்கி வர சொற்பொழிவாற்ற அழைக்கின்றோம். அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்களுடன் பேச முன்வந்துள்ள தலைப்பு தமிழர் திருநாள். தை திருமகளுக்கு மாவிளை தோரணமும் மனவீசும் மஞ்சளும் கனிந்த கரும்பும் வெற்றிலை பாக்குடன் தமிழர் படைக்கும் தாம்பூலம் பொங்கல். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உறவுகளின் புன்னகை வீட்டில் பொங்க, இனம் புரியா இன்பம் மனதில் பொங்க, நண்பர்கள் சூழ மகிழ்ச்சி பொங்க, பொங்கட்டும் தை பொங்கல். பொங்கல் இது நம் தமிழர் இன திருவிழா. ஜாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்துக்குடியின் அடையாள பாரம்பரிய பண்பாட்டு விழாதான் பொங்கல். உழைப்பின் மகத்துவத்தை உலகுக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ள விழாதான் பொங்கல் விழா.
தமிழர்கள் பல விழாக்களை கொண்டாடி இருக்கலாம். ஆனாலும் தை திங்கள் என்று கொண்டாடப்படும் தை பொங்கல் தான் தமிழர்களின் தனிப்பெரும் திருநாளாகும். நன்றி செலுத்துவதில் தன்னிகரற்றவர்கள் நம் தமிழர்கள். இயற்கைக்கும் பிற உயிரினங்களுக்கும் நன்றி செலுத்துவதில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்ற விழாதான் இந்த பொங்கல் விழா. பொங்கல் விழா நம் தமிழகத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறது. உதாரணமாக மொரிசியஸ், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளிலும் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. வட மாநிலங்களில் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறது. மணிமேகலை காப்பியத்தில் கூட இந்திர விழாவாக தை 28 நாட்களும் கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் திருவிழா. நம் தமிழ்நாட்டில் இந்த பொங்கல் தினமானது 4 நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. முதலாவதாக போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம் தமிழர் மரபு. மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அன்று வீட்டில் இருக்கின்ற பழைய பொருட்களை எல்லாவற்றையும் அழித்து வீட்டை சுத்தப்படுத்தி வர்ணம் தீட்டி பொலிவுடன் மாற்றுவார்கள். இந்த மாற்றம் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் தரும் என்பதுதான் தமிழர்களின் நம்பிக்கை. அதே மாதிரி போகி பண்டிகை அன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப பழைய பொருட்கள் எல்லாம் எரித்து புதிய பொருட்களுடன் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அதே மாதிரி தைப்பொங்கல் அன்று அதிகாலையில் அனைவரும் எழுந்து இறைவனை வழிபட்டு முதலாவதாக சூரியனை வழிபட்டு புது கோலமிட்டு புது பானையில் புது அரிசியில் பச்சரிசியில் பொங்கல் இடுவார்கள். நிறைகுடத்துடன் தலைவாழை இலை விரித்து நிறைகுடத்துடன் மஞ்சள் சாணத்தில் பிள்ளையார் பிடித்து விளைந்த காய்கறிகளை பரப்பி இறைவனுக்கு அனைவரும் விளக்கேற்றி பொங்கல் விழாவை மகிழ்வுடன் குடும்பத்து உறுப்பினர்கள் பொங்கலோ பொங்கல் என்று ஆரவாரம் செய்து மகிழ்வார்கள். இவ்வாறு உணவை தாம் உற்றார் உறவினர்கள் அனைவர்களுக்கும் கொடுத்து பின்புதான் குடும்பத்தில் இருக்கும் அனைவர்களும் உண்பார்கள். இது எதனை குறிக்கிறது என்றால் மகிழ்வித்து மகிழ் என்ற தமிழரின் பண்பாட்டை இந்த இடத்தில் நாம் காணலாம். அதே மாதிரி மாட்டுப்பொங்கல் என்று தமிழகத்தில் உழவர்கள் அனைவருக்கும் உழவுக்கும் தொழிலுக்கும் உதவி செய்த அந்த மாட்டை வந்து என்ன செய்யறாங்க, குளிப்பாட்டி அதற்கு வண்ணம் தீட்டி கொம்புகள்ல வர்ணம் தீட்டி அது பொங்கலிட்டு அதற்கு உண்ண கொடுப்பார்கள். ஜல்ஜல் என்று சலங்கை ஒலிகளோடு இந்த கிராமத்து வீதிகளில் மாடுகள் வளம் வருவது ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு புத்துணர்வையும் ஏற்படுத்துகிறது. பிற உயிர்களையும் தம் உயிர் போல கருதும் பண்பு தமிழர்களிடம் உள்ளது என்பதற்கு விழாவாக எடுத்துக்காட்டாக இந்த விழா அமைகிறது. அடுத்த நாளாக காணும் பொங்கல் கொண்டாடுகிறோம். அந்த காணும் பொங்கல் என்று அதாவது மனிதனும் ஒரு சமூக விலங்கு என்பார்கள். காரணம் மனிதர்கள் கூடி வாழ்கின்றார்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அடையலாம் என்பதை அறிந்து கொண்ட தமிழர்கள் காணும் பொங்கல் என்று தம்முடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களுடைய வீடுகளுக்கும் சென்று அவர்களை சந்தித்து உரையாடி பரிசுகள் அளித்து மகிழ்வார்கள். வீட்டை விட்டே வெளியே செல்லாதவர்கள் கூட அன்று வெளியே சென்று தன் உறவினர்களை பார்த்து அது தன்னுடைய ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்வார்கள். இதே மாதிரி உலகெங்கும் விழாக்கள் கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன என்று பார்த்தால் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை இயந்திரத்தனமான இயல்பு வாழ்க்கையை ஒரு சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. அந்த சோர்வை நீக்கி சுறுசுறுப்பு அடைவதற்காக மட்டுமே இந்த விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. விழாக்கள் கொண்டாடுவதன் மூலமாக புத்துணர்வையும் புதிய எழுச்சியையும் புதிய நம்பிக்கையையும் உருவாகுகிறது. இது மட்டுமின்றி விழாக்கள் காலையில் தோன்றும் காலையில் உதிக்கும் கதிரவன் அன்றே நாளினுடைய நம்பிக்கையின் அடையாளம். அதே போன்றுதான் விழாக்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற மகிழ்ச்சியின் அடையாளம் விழாக்கள் தான். நன்றி. இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மிகவும் அழகாக பொங்கல் எப்படி கொண்டாட வேண்டும், யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும், இது ஒரு சாதாரண பொங்கல் இல்லை, சமத்துவ பொங்கல் என்று எடுத்துரைத்த கலைமகளின் நாயகி விஜயலட்சுமிக்கு உங்கள் ஆதரவை தரும்படி கேட்டுக் கொள்கிறேன். கிளாப் ஆல் ஆஃப் யூ.
அடுத்து என் பள்ளியின் இசை மாமேதை இன்னிசை பாடகர் திரு ஜான் சாமுவேல் அவர்களை அழைக்கின்றோம். பொங்கலை கொஞ்சம் வேகமாக பொங்க வைக்கலாமே. கணக்காசிரியர்கள், தமிழாசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்கலை கொஞ்சம் வேகமாக வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கணக்காசிரியர் அவர்களே, ஓலையை என்ன வேண்டாம், ஓலையை உள்ளே வையுங்கள். அடுத்து என் பள்ளியின் வைரமுத்து திரு வேல்முருகன் அவர்களை கவிதை மலையில் நனைய வைக்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அன்பையும் கலையையும் பறைசாற்றும் இந்நாளில் நற்றமிழ் ஆசான்களுக்கும் தலைமையேற்றிருக்கும் ஐயாவர்களுக்கும் என் வணக்கத்தை நவின்று ஆதவன் படையலில் அடியேனின் சிறுகவியை விருந்தாக்குகிறேன். திருவிளக்கு ஏற்றி வைத்து சிவன் மகனை முன்னிறுத்தி சாணத்தில் உருப்பிடித்து சந்தனத்தில் பொட்டுமிட்டு மஞ்சள் குலை வைத்து மங்கள கோலமிட்டு வஞ்சியர் குளவையிட வளையோசை சேர்ந்தொழிக்க செங்கதிரோன் ஒளிவீச விண்முகிலும் கவிபாட நீர்நிலைகள் வழிந்தோடி நன்செய்யில் பாய்ந்தோடி மண் சுவற்றில் வண்ணமிட்டு மண்பானை பொங்கலிட்டு விருந்தோம்பும் பண்போடு வீதியிலே விளையாடி சேறு மனமுண்டு சோறு மனமீந்த நல்லேர் உழவனின் நடனம்தான் தைப்பொங்கல். உழவனின் நஞ்சைக்கு ஆதவனே அணிகலனாம். உலகிற்கு அணிகலன், உலகிற்கு அணிகலன் உணவு ஈந்த உழவன்தான். கடலலை தரும்ப கரும்பின் சுவை அரும்ப பொங்குமணம் பொங்க எங்கும் புகழ் தங்க எம் பள்ளியிலும் பொங்கலிட்டோம் சமத்துவ சங்கமத்தில். எம் பள்ளியிலும் பொங்கலிட்டோம் சமத்துவ சங்கமத்தில். தீமை விலகி திசை மாறி செல்லட்டும் நன்மை பெருகி திருநடனம் புரியட்டும். தித்திக்கும் இன்பம் திக்கெட்டும் பரவட்டும். தித்திக்கும் இன்பம் திக்கெட்டும் பரவட்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இனி நம்ம சென்னைக்கு போக வேண்டாம் வைரமுத்து தேடி. நம்ம வைரமுத்து நம்மளோட தான் இருக்காரு. இனிம அந்த வைரமுத்து இந்த வைரமுத்தை தேடி வருவாரு. புத்துணர்ச்சியை தரும், மன அழுத்தத்தை குறைக்கும், மனச்சோர்வை நீக்கும் இசையுடன் கூடிய கிராமிய நடனம் இனிமையான விருந்து கண்களுக்கு. எம் பள்ளி நடன கலைஞர்களை கண்களுக்கு விருந்தளிக்க அழைக்கின்றோம். எல்லாரும் கை தட்டலாமே. கோடு உண்ணாங்க கோடு வேண்டாம்.
மிக்க நன்றி. விஜயலட்சுமி நவநீதன் கிருஷ்ணன் இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நன்றி. இப்போது இந்த கொரோனா காலத்திலும் உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியா மட்டும் இல்ல உலகமே திரும்பி பார்த்துச்சு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க யாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அதுதான் நம்ம தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்கள் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. அவங்க நமக்காக அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம கமலாவதி பள்ளி எதுக்குமே சலிச்சது இல்லை. அவங்கள கௌரவிக்கிறதுக்காக இப்போ நம்ம அவங்கள கூப்பிட போறோம். இதுல உங்களுடைய கரகோசு முக்கியம். அனதர் ஒன் திங், பரிசு காத்திருக்கிறது. ஆயாமா திருமதி முருகவள்ளியை இப்போது அழைக்கிறோம். சார் அட்டெண்டன்ஸ், சாரி சாரி சாரி, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வராங்க. திருமதி முருகவள்ளி அவர்களை அழைக்கிறோம். திருமதி கஸ்தூரி, திருமதி இந்துமதி,
ப்ளீஸ் கை தட்டுங்க. திருமதி ராமேஸ்வரி, திருமதி கல்யாணி, திருமதி ஆறுமுகக்கண்ணி, திருமதி மகேஸ்வரி, திருமதி ராமலட்சுமி, திரு ஆனந்த், திரு மாரியப்பன், திரு ராஜா, திரு சுப்பிரமணியன். ஐயா மிக்க நன்றி. இதை நாங்கள் சாதாரண பரிசு பொருளாக நினைக்கவில்லை. எங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தேங்க், நன்றி சார், மிகவும் நன்றி. இப்ப கூட கைத்தட்ட மாட்டீங்களா? கைத்தட்டுங்க. நாம் இப்போது நமக்கு மாட்டு வண்டி எல்லாம் கொடுத்து நமக்கு ரொம்ப உதவி செய்த அவர்களை இப்போது அழைக்கிறோம். உழவர்களுக்காவது கைத்தட்டுங்க. மேடம், நிகழ்ச்சி எல்லாம் போது பானை பொங்கலை மைண்ட்ல வச்சுக்கிட்டு சீக்கிரம் வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி பொங்க, பானையை பொங்க வைங்க. டெக்னாலஜி வேர்ல்டுல இருக்கும் சுப்ரத்னா மேடம், டெக்னாலஜி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. அனைவரும் அமரவும். அடுத்த வருஷம் நம்ம எல்லாம் ஒருவேளை நிலால கூட பொங்கல் விடுவோம். ஏன்னா நம்ம முதல்வர் வந்து நமக்கு ஒரே பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ ஒன்ஸ் அகைன் கிளாப் ஆல் ஆஃப் யூ. இப்போது இடையிடையே சில கேள்விகளை கேட்போம். அதற்கு நீங்கள் சரியான பதில் அளித்தால் உலகத்தின் முதல் தரமான பரிசு உங்களுக்கு காத்திருக்கிறது. முதல் கேள்வி, அறுவடை முடிந்ததும் வயலில் இருந்து வீட்டிற்கு வருவது எது? கன்ஃபார்ம் பண்ணாதீங்க, நீங்க டீச்சர்ஸ், யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லலாம். அறுவடை முடிந்ததும் வயலில் இருந்து வீட்டிற்கு வருவது எது? இப்ப கன்ஃபார்ம் பண்றீங்க நீங்க டீச்சர்ஸ் தானே? எனிவன், யாரோ இங்க ஒருத்தர் சொன்னாங்களே. நெல்லு, யார் சொன்னா? இன்னொன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, நம்ம சொல் தவறக்கூடாது. நெல்லுன்னு சொன்னீங்க, புது நெல்லுன்னு சொல்லல, மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாருக்குமே பரிசு கிடையாது முதல் கேள்விக்கு. இப்போது இரண்டாம் கேள்வி ஆரம்பம். பி நன்றியை மறவாமையை உணர்த்தும் இத்திருநாள் எத்தனை நாள் கொண்டாடப்படுகின்றது? ஏழு நாட்கள். யாராவது ஒருவர் இல்ல இல்ல அவங்க கோல்டா மேடம் கரெக்டான நான்கு நாட்களா? எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நான் இங்க ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். மாணவர்கள் வந்து ரெண்டு விதமா கிளாப் பண்ணுவான். ஒண்ணு எப்படின்னா, நம்ம போய் ஆசையா போய் கிளாஸ் எடுப்போம். நான் ஹிட்லரை கொண்டு வரேன், ஷேக்ஸ்பியரை கொண்டு வரேன் எடுக்கும் போது ஒரு கிளாப் பண்ணுவான்.
அப்போ சோ எங்கேயோ நம்ம நல்லா நடத்திருக்கோன்னு தோணும். அடுத்து கொஞ்ச நேரம் இதே இப்பில அடுத்த கிளாஸ்க்கு போவோம், அங்கேயும் போய் அறிவை புழுவோம், அப்பவும் கிளாப் பண்ணுவோம். அது எதுக்குன்னு நம்ம என்ன நினைப்போம்னா உட்கார சொல்லி கிளாப் பண்ணுவோம். நீங்க எந்த ரகம்னு எனக்கு தெரியல. கிளாப் சில்ட்ரன் டீச்சர்ஸ், கிளாப் ஆல் ஆஃப் யூ. நிறைய மாணவர்கள் நமக்கு மேல இருக்காங்க, அதுக்கு தான் நம்ம சார் சொல்லுவாங்க அப்டேட் யுவர் செல்ஃப், அப்டேட் யுவர் செல்ஃப்னு. அவ்வளவு பேரும் ஜூம்ல பார்த்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோது ஒரு சோறு பதம் என்பார்கள். கவிதைகளின் நாயகி, சொற்களின் அரசி, வெள்ளை மனம் கொண்ட வெள்ளைத்தாயை கவிதை பாட அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். திண்ணையில்லா வீடு கட்டும் கலியுகத்தில் திண்ணையில் புதுமையாய் அமர்ந்திருந்து காட்சியளிக்கும் முதன்மையானவர்களுக்கு வணக்கம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்றார் சேரன் இளங்கோ. கமலாவதி போற்றுதும், மகிழ்ச்சி மலை பொங்கல் போற்றுதும், திருமலையப்ப சாமியே பொங்கலுக்கு அடுப்பு பற்ற வைக்க மாணவர்களின் படையப்பா சண்முகர் ஆனந்தமாய் படை புதுமைக்கு புதுமையாம். கமலாவதியில் முன்னோட்ட பொங்கல் வந்து மாணவ தங்கங்கள் இன்றி வந்த புதுமை பொங்கல் இணைந்திடுவோம் இணைய வழி பொங்கலில். குருக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் நம் வளாகத்தில் அன்னையின் குலமக்களா மாணவர் கூட்டம் என்று வரும். பின்னால் எங்கள் பொங்கல் பூக்கள் பொங்கி வரும், மகிழ்ச்சி பொங்க வரும் நாள் இனியதோர் விடியல். வந்தது வந்தது வாழை இலையும் குலையுமாய் கமலாவதிக்கு பொங்கல் படியாய் மாட்டியில் வந்து இறங்கியது. வாழையடி வாழையாய் கமலாவதி வளர்த்து வரும் கன்றுகள் பதினெட்டில் பாய்ந்து வர தைமகள் அருக வருக வருக தைமகளே, தை பிறந்தால் வழி பிறக்கும் நம் மாணவர்கள் வர வழி பிறக்கும். அன்பு பொங்குக அருள் பொங்குக வாழ்த்தும் தமிழ்துறை. நன்றி வணக்கம். சிந்தனை சிற்பி செம்மன செம்மல் புதுமை வெள்ளத்தாய் அவர்களுக்கு எங்களின் நன்றி. இப்போது பரிசு கொடுக்கும் நேரம். நமக்கு கரெக்டான ஆன்சரை கரெக்டான டைம்ல கையை உயர்த்தி போர்னு சொன்ன ஆங்கிலத்துறை தலைவர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். பரிசை பார்த்து இதாயிராதீங்க, ஏன்னா கமலாவதி ஆல்வேஸ் ஸ்வீட், சோ ஸ்வீட்டை எடு கொண்டாடு. இன்னும் பானை பொங்கவில்லை. மேடம் இது மஞ்ச இல்ல, much of privileges and glaf. அடுத்தது உங்களுக்கான நேரம், கேள்வி நேரம். தெரிந்தால் யாராவது எழுந்து நின்று பதில் சொல்லவும், பரிசு கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆனா உங்க முகத்துல எல்லாமே ஒரு வெறி தெரியுது. எப்படியாவது இந்த தடவை நான் சொல்லி மஞ்ச வாங்காம விட மாட்டேன். யார் இந்த அதிர்ஷ்டசாலின்னு பாப்போம். கேள்வி: போகி என்று வீட்டின் கூரையில் சொருகப்படும் பூ யாது? பூலப்பூ. கரெக்ட் மேடம், நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நான் ஆத்தூர்ல இருந்து வாரேன், தாமிரபரணி ரிவர்ல இருந்து வாரேன். கிளாப் பண்ணுங்க. இப்போது மஞ்ச் சாக்லேட்டை உடனே வாங்கினால் ரொம்ப சந்தோஷம். போய் வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பொன்னான பாதங்களை மெதுவாக நகர்த்தி இன்னும் பானை பொங்கவில்லை.
அன்னபூரணி மேடம், அன்னையே பாருங்கள், ஓலையை வையுங்கள். அடுத்தது கேள்வி நேரம். ஆண் சிங்கங்களை எதிர்பார்க்கிறோம். பொங்கு என்பதன் வேறு பொருள் யாது? அந்த வருது பாரு. அப்படா எந்திக்க மாட்டோமே, அப்படியே இருப்போமே. We are the boys. Anyone? பொங்கு என்பதன் வேறு பொருள் யாது? அதற்கு வேற ஒரு பெயர். சொன்னவர் மீண்டும் சொல்ல அனுமதி இல்லை, ஏன்னா எங்களுக்கு சர்வீஸ் டு ஆல் தி பீப்பிள். எனிவன்? உங்க கண்ணு சொல்லுது அர்த்தம், ஆனா மனசு பயப்படுது. கரெக்ட். ஏன்னா நான் அங்க இருந்தாலும் இதை தான் யோசிப்பேன். அவங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கும். இன்னும் ப்ரூஃப் பண்ணுங்க. அதிகம். எஸ், நம்மளுடைய முதல்வர் அகைன் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. எஸ் ஐ எம் ஏ யூத். எஸ் அதிகம் மிஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளாப். டுடேஸ் யூத். ஓகே. சாக்லேட். சாக்லேட் அப்படியே தூக்கிட்டாங்களே. கிளாப் பண்ணுங்க. லிசன், சார் வந்து மஞ்சி சாக்லேட்டை ஒரு மகத்தான மனிதனிடம் இருந்து வாங்கியிருக்கிறார். இதுதான் ஒன் ஆஃப் த நோபல் பிரைஸ். கிளாப் பண்ணு. அடுத்ததாக எம் பள்ளியின் இசை மாமேதை, இன்னிசை பாடகர் திரு ஜான் சாமுவேல் அவர்களை அழைக்கின்றோம். கமலாவதியின் இளையராஜா பாருங்கள், சும்மா தெரிக்க விடுங்க, இதுக்கு கண்டிப்பா கை தட்டணும். இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், நமக்காக மழை கூட மெதுவா வருது இல்லையா. 11 மணிக்கெல்லாம் திடீர்னு மழை பயம் கொடுத்துட்டு இன்னைக்கு நம்மள வேற புதுசா ஆங்கர் பண்ண சொல்லிருக்காங்க. சொதப்பிட கூடாது. மழை பார்த்துச்சு இன்னும் நான் மெதுவா போயிறேன், உங்களை பிளஸ் பண்ணிக்கிட்டே போயிறேன்னு சொல்லியிருக்கு இல்லையா. எல்லா யாருடைய இது, கடவுள் நம்மளோட இருக்காரு. கமலாவதிக்கு கடவுளின் அனுக்கிரகம் பூரணமாக உள்ளது. கிளாப் பண்ண மாட்டீங்களா? கண்டேனே அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறே புதுமையிலே மயங்குகிறே அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே பார்க்க பார்க்க ஆனந்தம் பறவை போல உற்சாகம் வேலையின்றி யாரும் எங்கும் சந்தோஷம் வெறும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதுமில்லை இந்த ஊரில் கள்ளம் கவடம் வந்தது நின்றி கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் தாழும் சிங்கப்பூ அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறே
பிள்ளைகள் முல்லைகள் புள்ளி புள்ளி வாங்கி போலாடும் உற்சாகம் தினந்தோறும் திருநாளை சுகம் கோடி மனம் போலே சீனர் தமிழர் மலைய மக்கள் உறவினர் போல அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூ அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே அஞ்சு மேரி பாவைகள் தேனிலாடும் முல்லைகள் காவியத்தில் வாத்தி உன்னை பாராட்ட நடை பார்த்து மயிலாடும் மொழி கேட்டு கிளி பேசும் கண்ணில் கவளும் புன்னகு கண்டேன் சொர்க்கம் போல இன்பம் பெருமையும் வாழும் சிங்கப்பூ அக்கறை சீனை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறே சார் மிக்க நன்றி. எங்க எல்லாருக்கும் ஒரு அக்கறை, சிங்கப்பூருக்கு போன மாதிரி ஒரு எப்படி சொல்ல ஒரு அனுபவமே கிடைச்சது. இனிமேல் ஜான் சாமுவேல் இல்லை, கமலாவதியின் எஸ்பிபி உங்களுக்கு இன்று முதல் புதிய அவார்டை தருகிறோம். அடுத்து இரண்டு க்வெஸ்சன், கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க. மஞ்சி சாதாரணம் கிடையாது. ரெடியா இருங்க. சார் பாட்டு பாடினாங்க, அப்பமும் பாட பொங்கலை வரப்போது ஒரு லெவலுக்கு வந்துட்டு மனசுக்குள்ள பிரேயர் பண்ணுங்க, சீக்கிரம் பொங்கணும்னு. நீங்க கை தட்டினாதான் பாட பொங்கும். தட்டுங்க கைய. கேள்விக்கான நேரம். வட மாநிலங்களில் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளின் பெயர் என்ன? முத்து மேடம் ஆன்சர் சொல்றாங்க. மகர சங்கராந்தி. எஸ் முத்து மேடம் முத்தாடே பதிலை தந்து முதல்வரிடம் பரிசு வாங்க போகிறார். கிளாப் பண்ணுங்க. இன்னும் சற்று நேரத்தில் பானை பொங்க போகிறது. பானை பொங்கிட்டு கொல விடுங்க. பானை பொங்குது. பொங்கலோ பொங்கல், எல்லாரும் சொல்லுங்க பொங்கலோ பொங்கல். இது உண்மையான பொங்கல், சமத்துவ பொங்கல், தமிழர் பொங்கல், உழவர் பொங்கல், ஆசிரியர்கள் பொங்கல், மாணவர்கள் பொங்கல், இந்த கமலாவதி பொங்கல், எல்லாரும் கொண்டாடுங்க பொங்கலோ பொங்கல். சத்தம் காணாது. ஒன்ஸ் மோர். இல்ல மழை வரணும், கத்துங்க பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். உங்கள் இன்னிசை குரல் இன்னும் எங்கள் காதில் வரவில்லை. சத்தமா எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க, நீங்க ஒரு சித்ரா கத்துங்க. சொல்லுங்க பொங்கலோ பொங்கல். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். I'm gonna get it.
பொங்க செய்த ஆசிரியர்களுக்கு மிக்க நன்றி. இப்போது புத்தரிசியை பற்றி ஒரு கவிதை சொல்ல வருகிறார் தமிழ் ஆசிரியர் சந்திரகுமாரி மேடம். அடுத்தது எல்லாரும் ரெடியா இருங்க, நமக்காக ஒண்ணு காத்திருக்கு. சஸ்பென்ஸ். நிறை சபைக்கு என் தலைவர் வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் பண்பாடுகளிலே மிக சிறந்த பண்பாடு இந்திய பாரத பண்பாடில் சிறந்தது நம் பண்பாடு என்றால் மிகையாகாது. அதாவது பாரத பண்பாட்டின் பழம்பெரும் பண்பாடு உயர் பண்பாடு தமிழர் பண்பாடு. தலை சிறந்த பண்பாடாம் தமிழர்தன் பண்பாடு நம் பண்பாடு. புதுப்பானையில் புத்தரிசிட்டு பொங்கிட புதுமை பொங்கிட புது பொலிவுடன் பொங்கல் புதுநாளில் நல் மகிழ்ச்சி நலிவுற்றோர் கூட நல் தம்பு பெற்றிட நாடும் விடும் நல் பொலிவு பெற்றிட நாளும் தமிழர் பண்பாடு தமிழர்தாம் சிறப்பான நினைவு கூற உழைப்பின் உயர்வினை உணர்ந்து உரையாடி உவக்க உழைப்பின் சிறப்பினை உணர்ந்து உரையாடி உவக்க அரிய திருநாள் அரும்பெரும் திருநாள் அறுவடை திருநாள் அதுவே நம் திருநாள் கைத்திங்கள் திருநாள். அத்திருநாளில் பொங்கலிட்டு செங்கதிரோனை வழிபட்டு செவ்வனவே செயல்பட்டு மறுநாள் மாட்டு பொங்கலாம் வீர விளையாட்டாம் மஞ்சு விரட்டி என களி கூறி என களி கூறி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்தோர நிந்தனை செய்வோம் என்னும் பாரதி வழி நின்று வாழ்வை வளப்படுத்தி பையத்தை வசப்படுத்தி வாழ்வோம். வாழ்க தமிழர் பண்பாடு வாழ்க தமிழர் பண்பாடு. ஓங்குக உலகெங்கும் நம் பாரத பண்பாடு ஓங்குக உலகெங்கும் நம் பாரத பண்பாடு. நன்றி வணக்கம். புத்தரிசிக்கு புது உயிர் ஊட்டிய சந்திரகுமாரி மேடத்துக்கு எங்கள் நன்றி. அடுத்த கேள்விக்கான நேரம். பொங்கலின் புத்தொழி நாயகர் யார்? ஒருத்தருக்கு மட்டும்தான் மஞ்சி. சிசிடிவில பாத்துருவோம் யார் எந்திரிச்சான்னு. சாந்தி மேடம் பரிசு வென்றிருக்காங்க. சாந்தமான அன்பான அழகான சாந்தி மேடம் அவர்களே வருக வருக என்று அழைக்கிறோம். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த ஜூம் ஆப்ல இருந்து நமது பள்ளி மாணவர்களும் கரெக்டான ஆன்சர் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ரீவர்ட் பண்ணிக்கும் போது நம்ம பிரைஸ் கொடுத்துருவோம்.
இப்போ இன்னொரு கேள்வி. அடுத்த கேள்வி, யாரை வரவேற்க நாம் இன்று கூடியுள்ளோம்? அனுமதி இல்லை. இல்லை, சரியான விடையை எதிர்பார்க்கிறோம். சரியான விடை தை மகள். திருச்செந்தூரின் அருள் பெற்ற, முருகனின் அருள் பெற்ற தேவி அவர்களை பரிசு வாங்க அழைக்கிறோம். இப்போது மிகப்பெரிய போட்டி நடக்க போகிறது, எல்லாரும் அலர்ட் ஆயிருங்க. தமிழர்களின் வீர விளையாட்டுகள் பல உள்ளது, அதில் நாங்கள் கயிறுத்தலை தேர்வு செய்துள்ளோம். நம் பள்ளியில் தெருக்கிவிடும் காளைகளையும் அவர்களுக்கு நிகரானவர்கள் நாங்கள்தான் என்பதை நிரூபிக்க வீர மங்கையர்களையும் கயிறு இழுக்க வருமாறு அழைக்கின்றோம். இப்போ வந்து நீங்களா எந்திரிச்சு வந்த ரொம்ப நன்றி. காளையர்கள் கட்டப்பொம்மன் அனைவரும் வந்திக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பாஞ்சாலங்குறிச்சிக்கு கட்டப்பொம்மன், கமலாவதிக்கு நீங்க தான் கட்டப்பொம்மன். தயவு செய்து எந்திரிக்கவும். இந்த போட்டியில இவங்க தான் சேரணும்ல இல்ல, கமலாவதியின் வேலு நாச்சியார்களே எந்திரிக்கவும். கமலாவதியின் லிசன் ஏஸ் வந்துவிட்டார் கட்டப்பொம்மன். உங்கள் கரகோஷத்தை அன்புடன் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் வீரர் தனது பாதத்தை இந்த மண்ணில் இறக்கிவிட்டார். வீர மங்கைகள் போய்கொண்டிருக்கிறார்கள். வெற்றி யாருக்கு என்று பயமாக உள்ளது. வெற்றி நிச்சயம். வீர திலகமிட்டு அனுப்புங்கள். சிங்க பெண்கள் ஒரு சைடு, சீரும் புலிக்குட்டிகள் அடுத்த சைடு. இப்போது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டை நமது விழா தலைவர் ஆரம்பித்து வைப்பார்கள். இதுல இன்னொன்னு, ஒரு சைடு திருமணம் ஆனவர்கள், இன்னொரு சைடு திருமணம் ஆகாதவர்கள். இப்போது பெண்களுக்கு மட்டும் பங்கு பெறும் போட்டி. இதுல வந்து ஒரு சைடு வந்து மேரேஜ் ஆனவங்க இருக்கணும், இன்னொரு சைடு வந்து கல்யாணம் ஆகாதவர்கள் இருக்கணும். ரெண்டு சைடு மேரேஜ், இன்னொரு சைடு அன்மேரிட், ஒன்லி ஃபார் விமன். ஒன்லி ஃபார் விமன். கல்யாணம் ஆகாதவர்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு கடவுள் இருக்கிறார். திருமணமானவர்களே தைரியமாக இருங்கள். இன்று உங்களின் விஷ பரீட்சை. யாரு கோப்பையை வெல்ல போகிறார்? நீங்கள் காம்ப்ளான் கேர்ள்ஸா, ஹார்லிக்ஸ் விமென்ஸா? அன்மேரிட் நிறைய பேர் இங்க நிக்கீங்க, போகவும். ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு முறை தான் வரும், வாய்ப்புகளை தவற விடாதீர்கள்.
மா நல்லா கவனிச்சுக்கோங்க, மேரிட் ஒன் சைடு, அன்மேரிட் அனதர் சைடு, ரெண்டு பேருமே மிக்ஸ் ஆயிருக்காங்க. ஓகே, உங்கள் பலத்தை நிரூபியுங்க. நீங்கள் தமிழ்நாட்டு பெண்கள், சிங்க பெண்கள், போட்டி ஆரம்பிக்க போகிறது. ஃபுட்பால் பார்க்க வாழ்ந்து காட்டும் அதற்கு நிகர் தமிழர்கள் மட்டுமே. பெண்களுக்கான போட்டி, பெண்களுக்கான உரியடி. பெண்கள் கண்ணு திறந்திருக்கிறதோட கண்ணை மூடி இருந்தா கரெக்டா அடிப்பாங்க. அதுல எக்ஸ்பர்ட் பெண்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஜிஜிபி பாடு படிக்க போறாங்க பாரு. யார் அந்த வீராங்கனை? ராதா மேடம் கலங்கிரி களத்தில் இறங்கியிருக்கிறார். சிங்கப்பெண், சின்ன பெண் ராதா. சின்ன பெண்ணை பெரிய உருவம் சுத்துகிறதே. கையில் வேலை எடுத்து விட்டார், வேல்கம்பை எடுத்து விட்டார் ராதா சிங்கப்பெண். போறாரு,
சுத்துறார், சுற்றுகிறார். அப்படிதான், அப்படியே போங்க. கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் நவுண்டா நல்லா இருக்கும். கண்ணை எக்காரணம் கொண்டும் திறக்க கூடாது. பக்கத்தில் இருந்து யாரும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. இது சர்வதேச லெவலான ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. இது முதலில் மூன்று பேருக்கு மட்டும்தான் இந்த பரிசு வழங்கப்படும். மேடம், நீங்க வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிதான், கண்ணை திறக்காதீர்கள். கண் முன்னே 1000 கஷ்டம் வரும், அடிங்க பாப்போம். முன்னேறுங்கள். சத்தமே இல்லாமல் சாதித்துக் கொண்டிருக்கிறார் நமது ராதா. இதுல மூணு பேர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பானை தூள் தூளாக போகிறது இன்னும் சற்று நேரத்தில். யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. இது வீர விளையாட்டு, வீரர்களை தேர்வு செய்யும் களம். ராதா மேடம், பெண்கள் இதற்கும் சளைத்தவர்கள் இல்லை. கம்பு வச்சிருக்கீங்க, பட்டுன்னு போடுங்க. பக்கத்தில் உள்ள ஆடியன்ஸ் கொஞ்சம் நவனவும். அடிபட்டா அதுக்கு பொறுப்பு நாங்க இல்ல. ஆனா அவங்களுடைய டைம் முடிஞ்சிட்டு அடுத்தது, அடுத்த வீராங்கனை யாரு? மிக்கா மேரி. இவர்கள் உருவத்தில் மட்டும் பெரியவர்கள் அல்ல, மனதிலும் பெரியவர்கள். சாதிக்க துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு சாதனை பெண், அழகு பெண். எங்கள் மிக்கா இறங்குகிறார். கோஆர்டினேட்டர், 6 to 8 பீப்பிள் பிளீஸ் கிளாப். ஹலோ. முரத்தால் புலியை விரட்டிய வீர தமிழச்சி பிறந்த மண்ணில் பிறந்த மங்கையர் கம்பை எடுத்து சுழற்றுகிறார். இப்பொழுது உடைய போதும் அன்பானையா, மரமா, மண்டையா என்று தெரியவில்லை. சுற்றி இருப்பவர்கள் சிறிது நகர்ந்து நிற்கவும். பானையை நெருங்கிவிட்டீர், பானையைத்தான் உடைக்க வேண்டும், மரத்தை உடைக்க வேண்டாம். மாமியாரை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், பானை நன்றாக உடைந்துவிடும். அடுத்தது யார்? அடுத்தது நமது போட்டியின் வீராங்கனை மங்களம். நிச்சயம் மங்களம் நடக்கும், மங்களம் உண்டாகட்டும். ஆன்சிலா, எங்களுக்கு வந்து சாரி, எங்களுக்கு தெரியல, நீங்க எல்லாம் நிக்கிறதுனால. ஆன்சிலா மேடம் இறங்குறாங்க. ஆன்சிலா, இரும்பு பெண்மணி.
அடுத்தது ஆண்கள் களத்தில் இறங்க போகிறார்கள். நமது இளம் வயது இளைஞன் கதாநாயகன் மிஸ்டர் சண்முகானந்தன் சார் களத்தில் இறங்குகிறார். உங்கள் அமோக கரகோஷத்தை எழுப்பி அவரை ஆரவாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிங்கம் சிங்கிள இறங்குதே. இன்னும் சிறிது நேரத்தில் சார் தெரிக்க விட போகிறார். ரெடியா இருங்க எல்லாரும். ஐயா ரொம்ப நாளா மேடத்து மேல கோபமா இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். இன்னைக்குதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். கயிறிழுத்தல் போட்டியையும் உரியடித்தல் போட்டியையும் சிறப்பித்து தந்த எம் ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. அனைவரும் அமைதியாக அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஞானம் கருதினும் கைகூடும் காலங்கருதி இடத்தாற் செய்யின் என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப காலம் அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை நகைச்சுவையாக நடித்து காட்ட வருகிறார்கள் நம் பள்ளி கதாநாயகர்கள்.
ஜல்லிக்கட்டு, இதுதான் ஜல்லிக்கட்டு, தில்லி இருந்தா மவனே மல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு, இதுதான் ஜல்லிக்கட்டு, தில்லி இருந்தா மவனே மல்லிக்கட்டு, கும்பத் தொட்டு கும்பிட்டு ஒத்திக்கிட்டு நடைய கட்டு, ஏ கும்பத் தொட்டு கும்பிட்டு ஒத்திக்கிட்டு நடைய கட்டு, இது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு, இது ஜல்லிக்கட்டு, தில்லி இருந்தா அது மல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு, தில்லி இருந்தா அது மல்லிக்கட்டு, கொம்பு வச்ச சிங்கடா, இது கொம்பு வச்ச சிங்கடா, கொம்பு வச்ச சிங்கடா, இது ஜல்லிக்கட்டு காலடா, கொம்பு வச்ச சிங்கடா, இது கொம்பு வச்ச சிங்கடா, கொம்பு வச்ச சிங்கடா, இது மச்சு வரட்டு காலடா.
விஜய் இவங்களுக்கு தப்பு கொடுக்கற மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்டா. கண்டிப்பா ஓகேடா. சரி நமக்கு வேலையே வந்துட்டுன்னா வெட்கமான ரோஸ்ல விட்டுறோம். சரி காலை விழுந்துடும் சரியா. அப்படி வேலை மாதிரி ஒன் ரெடி காலை நான் வந்து ஒன் டூ த்ரீ சொல்லுங்க தப்பு காலை போட்டா எங்களுக்கு வலு கொடுக்கணும் தெய்வமே போட்டு விளம்பரம் பார்த்தோம் கண்ணாடி நடிப்போம் பாருங்க சார். வீட்டுல படிக்காம இருக்கும் போது படிக்க மாதிரி எப்படி எல்லாம் நடிச்சிருக்கோம் தெரியுமா சார். அதே மாதிரி இருக்காரு. என்ன ஃபீலிங்ஸ் இருக்கணும்டா, ஃபீலிங்ஸ்
feelings. 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 பாத்துக்கோங்க
அனைத்து ஆசிரியர்களும் பூஜைக்காக அருகில் வரவும். Thank you.
எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெண்டு மணி நேரம் ரொம்ப நல்லா போச்சு. அதாவது எம்பி பத்தி மேடம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்டர்நேஷனல் லெவல் கொடுத்துருக்கீங்க. மாண லெவலில் எல்லாத்தையும் வளர்க்கணும். எல்லாரும் வேண்டிய வளரணும். ரமணாவதியோட புகழ் வந்து நேஷனல் லெவலில் நல்லா வரணும்னு காத்திருக்கணும். அதே மாதிரி நாலு பேர் ஒரு பிரச்சனை. தேங்க்யூ.